ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எகவாயிரே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கோதுமை தேங்காய் ரொட்டி தான் நான் செய்ய போகிறேன். இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோதுமை மாவு, வெல்லம், துருவின தேங்காய், இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக தேங்காவை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ப சோடா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா முழு ஏலக்காவை நீங்கள் நச்சவும் போட்டுக்கலாம். வாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி நம்ம தேங்காய் ரொட்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம், எப்படி இது அவுட்கம் வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கையாலேயும் பண்ணிக்கலாம், நான் இப்போ கரண்டியால் பண்ணுறேன். நீங்கள் தண்ணி தொட்டு கையால் கூட நீங்கள் வந்து இந்த மாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும், ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கும் இது கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் இது கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் தேங்காய் வந்து துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பெரியாளாக இருக்கிறனால நாங்கள் வந்து சின்ன சின்னதாக தேங்காவை நாங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கீ ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ சாதாரண ஒரு ரீஃபைண்ட் ஆயில் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். கீ ஆட் பண்ணாலும் அது உங்களோட இஷ்டம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ரொட்டி கரெக்டாக வரும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாக வராது, அது தோசை மாதிரி போயிடும். நீங்கள் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து பண்ணால் மட்டும் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு நல்லா ஒரு ப்ரௌன் ஷேப்பில் நல்லா ஒரு இதாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கரெக்டான பதத்தில் நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஆக்கிறாதீங்க. இப்போ லைட்டாக நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கீ ஆட் பண்ணுறப்போ ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ கீ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான கோதுமை மாவு தேங்காய் ரொட்டி நம்மளுக்கு ரெடியாயிருச்சு. இதுதான் அதோட அவுட்புட் பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.